உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த நேயர்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்தியர்கள் அனைவரையும் வந்து அடைந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த வருடத்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பதற்கு 343 பேரை உலகம் முழுவதும் இருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதிலே நமது அல்ட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய ஃபேக்ட் செக்கிங் பாண்ட் மீடியா, அந்த மீடியாவை பற்றி ஏற்கனவே அதில் முகமது ஜுபேர் அவர்கள் கைது செய்யப்பட்டதும் அதிரடியாக 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பட, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு வீடியோ போட்டால் அது 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தில் உள்ளதுன்னு சொல்லி அவருக்கு மேலே ஒரு பெரிய குற்றத்தை சாட்டி இந்த ஃபாசிஸ்டுகள் அவரை கைது செய்தார்கள். கைது செய்து சிறையிலே அடைத்தது மட்டுமல்ல, போலீஸ் கஸ்டடி என்றார்கள். பிறகு எஸ்ஐடி மேம்லாம் கைது செய்துக்கிட்டு தான் எவிடன்ஸ் தேடுது. நான் பேர் சொன்னேன், ஷோ த மேன் ஐ வில் ஷோ த லாங்கிறது தான் நம்மளுடைய புலனாய்வு துறைகளுடைய முடிவாக இருக்கிறது. ஆகவே கேஸ் 93 கேஸுன்னு போட்டாங்க. அதையெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று போட்டாங்க. ஏன்னா கடப்படான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. உலகம் முழுவதும் இருந்து அதிர்கள் வந்தது, உலகம் முழுவதும். நான் ஒரு சரிதா பாண்டேன்ற ஒரு சகோதரியுடைய கடிதத்தை வெளியிட்டிருந்தேன். அது அமெரிக்காவில் நமது தலைமை நீதிபதி என்.வி. ரமணா அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தபோது கொடுத்தது. இப்படி உலகம் முழுவதும் ஏற்பட்ட இதுக்கு பிறகு ரமணா அவர்கள் விரைந்து அவருக்கு பெயில் கொடுத்தது மட்டுமல்ல, எஸ்ஐடி என்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை, சிறப்பு புலனாய்வு குழுவையும் கலைத்தார் அவர் தலைமையில். ஆனால் அந்த பெஞ்சு இல்லை, வேறு பெஞ்சு. அது ஒரு பெரிய நீதிக்கான போராட்டத்தில் அவர் வென்றார். அதன் பிறகு உலகம் முழுவதும் அவர் ஏற்கனவே உலகம் முழுவதும் ஃபேமஸாக தான் இருந்தார். இப்போ இந்த அல்ட் நியூஸ் ஃபேக்ட் செக்கிங் மீடியா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி, அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வதேச அளவில் அவருக்கு நோபல் பிரைஸுக்கு பரிந்துரைக்கக்கூடிய அளவுக்கு அது சென்றிருக்கிறது. அவர்கள் ஏன் அந்த பரிசை கொடுக்கிறோம் என்பதை சொல்லுகின்ற போது, அவர் இந்தியாவில் வந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய பொய்க்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தினார். அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், அல்ட் நியூஸ் ஹாவ் ரிலன்ட்லெஸ்லி பீன் பேட்லிங் மிஸ்இன்ஃபர்மேஷன் இன் இண்டியா. வேர் ஹிந்து நேஷனலிஸ்ட் பிஜேபி பார்ட்டி ஹேஸ் பீன் அக்யூஸ்ட் ஆஃப் ஃப்ரீக்வென்ட்லி ஸ்டோக்கிங் டிஸ்கிரிமினேஷன் அகென்ஸ்ட் முஸ்லிம்ஸ். சின்ஹா அண்ட் சுபைர் ஹாவ் மெத்தடிக்கலி டீபங்க்ட் ரூமர்ஸ் அண்ட் ஃபேக் நியூஸ் சர்க்குலேஷன் ஆன் சோசியல் மீடியா அண்ட் கால்ட் அவுட் ஹேட் ஸ்பீச். அதாவது அல்ட் நியூஸோடைய ஃபவுண்டர் ரெண்டு பேர், ஒன்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி பத்ரிக் சிங்கா என்பவர், கோஃபவுண்டர் வந்து முகமது ஜுபேர். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க, பிஜேபி கொடுத்த மக்களுக்கு மத்தியில் வச்சு பொய் பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரம் மட்டுமில்லை அதை அடிப்படையாக கொண்டு கலவரங்கள். உங்களுக்கு முசாஃபர் நகர் கலவரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது எப்போது உள்ள ஒரு வீடியோவை இவங்க அதை திரித்து ஒரு முஸ்லீம் பொண்ணை, ஒரு இந்து பொண்ணை ஒரு முஸ்லீம் இழுத்துட்டு போனதாக ஒரு கதையை கட்டி மகா பஞ்சாயத்துன்னு சொல்லி 49,000 பேரை அகதிகள் முகாமுக்கும் 37,000-8,000 பேரை கொலையும் செய்தார்கள். உடனே இந்த வீடியோ வந்து பயங்கரமாக மக்கள்கிட்ட எடுபடவே அல்ட் நியூஸ் வந்து இனிமேல் இதையில் விடக்கூடாதுன்னு, அதுக்கு பிறகு இவங்க போட்ட ஃபேக் நியூஸ் அவ்வளோத்தையும் எடுத்து, அது குறிப்பாக முஸ்லீம்களை குறிவைத்து போட்ட ஃபேக் நியூஸ் அவ்வளோத்தையும் எடுத்து, இது உண்மை இல்லை, இது வந்து பொய்யாக திரிக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அதனால் இவங்க அல்ட்டு நியூஸை இப்போ இது பண்ணால் பத்திரிகை சிங்காவும் இவரையும் கைது பண்ணணும். ஆனால் ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால முகமது ஜுபேரை கைது செய்தார்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், எங்களுடைய வைகரையில் கவர் ஸ்டோரிக்கு தலைப்பே அதுதான், வரலாறு படைத்தார் முகமது ஜுபேர். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பெயில் கொடுத்த தீர்ப்பில் தான் தனி பெயில் லாஸ் வேணுங்க இந்தியாவில், கைது செய்கிறதுக்கான மொடாலிட்டிஸ் எந்தெந்த விஷயங்களில் தான் கைது செய்ய முடியுங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணணும். வெளிநாடுகளில் இருப்பது போல் தனி பெயிலாக கொண்டு வரணுங்கிற மாதிரிலாம் இது எழுந்து அதுக்கான இயக்கங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து வந்த அப்சர்வேஷன். ஆகவே சகோதரர்களே, இப்போ அவர் நோபல் பிரைஸுக்கு உரியவராக இருக்கிறார். உலகத்தில் ஒரு பெரிய 40 வயசு ஆச்சு, உலகத்தில் ஒரு பெரிய ரெகக்னிஷனை, ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். இவர்கள் சாதித்ததெல்லாம் அவர் உலக அளவில் ஒரு பெரிய போராளியாக காட்டி அதில் அவர் நோபல் பிரைஸை பெறுவதற்கு தகுதி உள்ளவராக ஆகியிருக்கிறார். இவங்க வந்து அந்த பிரைஸை கொடுக்க விடுவாங்களா, இல்லை 343 பேரில் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுவாராங்கிறதெல்லாம் அப்புறம் அவரே சொல்லியிருக்கார். நாங்கள் ஃபைனல் லிஸ்ட்டில் வருவோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இது எங்களை எங்களுடைய சோகத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது, தைரியத்தை கொடுக்கறது, பாதுகாப்பை கொடுக்கறது, எங்களுடைய வேலைகளை எங்களுடைய ஊழியத்தை உலகம் அங்கீகரித்தது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் இது. ஏன்னா அது நார்வேயில் உள்ள ஒரு டீம் தான் அதை கொடுக்கு அந்த நோபல் பிரைஸ் இதை முடிவு பண்ணது. அதுக்கு பேர் அந்த பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஓஸ்லோ. ஓஸ்லோங்கிறது நார்வேயினுடைய தலைநகர். ஆக அவர்கள் சாதித்து விட்டார்கள், அதற்கு தகுந்த அங்கீகாரத்தை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற ஒரே வழி எல்லோரும் சேர்ந்து அவர்களை பாராட்டுவது தான். அடுத்து இதே லிஸ்டில் ஹர்ஷ்மந்தர் இந்த மனித உரிமை போராளி, நான் அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன், யூடியூப்பில் போட்டதாக ஞாபகம் இல்லை, அவரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இன்டர் ரிலிஜியஸ் ஹார்மோனிக்காக வேலை செய்துட்டுருக்கார். மற்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்கு வேலை செய்திருக்கார். அவரை பற்றி ஒரு தகவல் டெல்லி ராயட்ஸனில் போது நான் சொன்னேன். அதாவது டெல்லியில் இவங்க திட்டமிட்டு கலவரத்தை நடத்தி ஒரு ஆம்புலன்ஸில் 22 முஸ்லீம்களை தூக்கிட்டு போகிறாங்க, முஸ்லீம் இளைஞர்களை. போலீஸ்காரன் தடுத்து அந்த ஆம்புலன்ஸை விட மாட்டேங்கிறான், அதை செக் பண்ணணும் இதை செக் பண்ணணும்னு. இவர் என்ன செய்தார், உடனே போய் சுப்ரீம் கோர்ட்டில் ராத்திரி 11 மணிக்கு ஒரு ரிட்டை போட்டு 12 மணிக்கு அதை எடுத்து, அது உடனே இந்த மாதிரி தடைகளை செய்யக்கூடாதுன்னு போலீஸுக்கு உத்தரவிட்டது முரளிதரனுங்கிறது நீதிபதி. அந்த நீதிபதியை காலையில் விடுகிறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி ராத்திரி அவர் நிறைய உயிரை காப்பாற்றினார். இந்த 22 பேரில் இந்த டிலேனால் ஒரு ஆள் இறந்து போயிட்டார், மீதி 21 பேரும் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இந்த மாதிரி கலவரத்தில் அடிபட்டு வர்றது முஸ்லீம்கள்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பெரிய அளவில் நடுராத்திரியெல்லாம் வேலை செய்தார். நடுராத்திரியில் வேலை செய்த அந்த கலவரத்தின் போது நடுராத்திரியில் வேலை செய்த ஒரே ஆள் ஹர்ஷ்மந்தர். இதெல்லாம் இங்கே உள்ள இவங்களுக்கு அவரையும் சார்ஜ்ஷீட்டில் சேர்த்துருக்காங்க கடைசியில் குற்றவாளியாக. ஆனால் உலகம் முழுவதும் அவருக்கு என்ன கிடைக்கிறது, ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சி அவருடைய பேரும் நோபல் பீஸ் ப்ரைஸுக்கு போகுது. அப்போ இதிலெல்லாம் இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். அது என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள இங்கே உள்ளவங்களை சிலரை முட்டாளாக்கலாம், இங்கே உள்ள மீடியாக்கள் உலகத்தில் உள்ளவர்கள் ஆழமாக கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே உள்ள நகல்களை யார் யார் எப்படி எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்து நாட்டினுடைய பெருமையை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பணி செய்ய வேண்டும். அதற்கு எதிராக இருக்கின்ற ஒன்றிய அரசை மாற்றி வேறு ஒன்றிய அரசை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.